தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்பட்டு வரும் அனைத்து பேருந்துகளும் நாளை முதல் கிளாம்பாக்கம் மற்றும் மாதவரத்திலிருந்து இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது போக்குவரத்துக் கழகம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு தற்போது இயக்கப்பட்டு வரும் பேருந்துகள் அனைத்தும் நாளை முதல் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்படும் இதேபோல் வட சென்னை மக்களுக்காக மாதவரம் புறநகர் பேருந்து முனையத்திலிருந்தும் கணிசமான பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி திருச்சிக்கு தினசரி கிளாம்பாக்கத்திலிருந்து நூற்றி பதினெட்டு பேருந்துகளும் மாதவரத்திலிருந்து பதினெட்டு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன சேலத்திற்கு கிளாம்பாக்கத்திலிருந்து அறுபத்தி ஆறு பேருந்துகளும் மாதவரத்திலிருந்து பதினேழு பேருந்துகளும் இயக்கப்படும் என்றும் விருத்தாச்சலத்திற்கு கிளாம்பாக்கத்திலிருந்து முப்பது பேருந்துகள் மற்றும் மாதவரத்திலிருந்து ஆறு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் செங்கல்பட்டு திண்டிவனம் வழியாக கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கும்பகோணம் சிதம்பரத்திற்கும் கிளாம்பாக்கம் மற்றும் மாதவரத்திலிருந்து கணிசமான பேருந்துகள் இயக்கப்படும் புதுச்சேரி மற்றும் திண்டிவனம் வழியாக கடலூர் செல்ல கிளாம்பாக்கத்திலிருந்து முப்பத்தி இரண்டு பேருந்துகளும் மாதவரத்திலிருந்து ஐந்து பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன இதேபோல திண்டிவனம் வழியாக புதுச்சேரி செல்ல கிளாம்பாக்கத்திலிருந்து முப்பத்தி ஐந்து பேருந்துகளும் மாதவரத்திலிருந்து பத்து பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன செஞ்சி வழியாக திருவண்ணாமலைக்குச் செல்ல கிளாம்பாக்கத்திலிருந்து நூற்றி இருபத்தி ஐந்து பேருந்துகளும் மாதவரத்திலிருந்து இருபத்தி இரண்டு பேருந்துகளும் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது போளூர் வந்தவாசிக்கு தினசரி இயக்கப்படும் பேருந்துகளின் விவரங்களும் வெளியிடப்பட்டுள்ளன அதன்படி இனி கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படாது பயணிகளின் வசதிக்காக விழுப்புரம் கோட்ட பேருந்துகள் மட்டும் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு வரும்போது தாம்பரம் வரை இயக்கப்படும் என்றும் மீண்டும் தென் மாவட்டங்களுக்கு கிளாம்பாக்கத்திலிருந்து புறப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க